இந்த மாதிரியான படங்கள் வந்து கண்டிப்பாக வரணும்னு ஆசைப்படுறேன் நிறையா. ஸோ அந்த 5 கேரக்டர்ஸுமே ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கக்கூடிய கேரக்டர்ஸாக இருக்கும். ஹாலிவுட் ஷார்ட்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலேயும் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வேற வழி இல்லை. பர்டிகுலர் இம்மான் சார் வந்து 100th ஃபில்ம் வந்து பெரிய ஒரு ஃபீட். அது வந்து உண்மையாகவே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். மாலை மல வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் வணக்கம். ஹலோ சார். ஹலோ. ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. விஷ் யூ தி சேம். எப்படி போச்சு உங்களோட பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்லாம்? ரொம்ப அழகாக போச்சு. எல்லாம் ஃபேமிலியோட தான் இருந்தேன். அண்டு ஃபுல்லாக காலையில் எல்லாம் பூஜைகள் எல்லாம் முடிஞ்சு அண்டு ஈவினிங் எல்லாம் ஃபேமிலிஸ்லாம் போய் பார்த்தோம். அண்டு எல்லோரும் ஒன்றா இருந்தோம், ஹாப்பியாக இருந்தோம். ஓகே. அண்டு பொங்கல் சொன்னோடனே ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொட்டெஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ரைட்ஸ் கிடச்சிது. ஸோ நீங்களும் வந்துட்டு இன்னும் அதுக்காக நீங்கள் வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஹவுஸ் யூ ஃபீல்ஸ்? அந்த நமக்கு அந்த நம்மளோட பாரம்பரியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அண்ட் பீப்புள் ஆர் டூயிங் இட் நவ். ஸோ அந்த ஃபீல் எப்படி இருக்குது சார்? ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த உலகமே திரும்பி பார்த்த ஒரு நாள் அது. அண்டு மரினாவே அலை மோதியது அப்படின்னு தான் சொல்லணும். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பக்கத்து நாடுகளுக்கும் நம்ம வந்து ஒரு உதாரணமாக இருந்திருக்கோம். ஸோ முயற்சி செஞ்சால் நடக்கும்ன்றது ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்பிரிட் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே. அண்ட் உங்களை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கணும்னு தோணுன விஷயம் என்னென்னா, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி. பிகாஸ் ஜெயம் ரவி வந்துட்டு எல்லா ஃபிலிம்லேயும் இன்னும் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒன்றொன்றுலேயும் ஏதாவது ஒரு எலிமெண்ட் எங்களுக்கு இன்னும் வியூவர்ஸ்க்கு நீங்கள் காமிச்சு தருவீங்க. ஸோ அண்ட் அகெயின் டிக் டிக் டிக்கும் அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் மூவி. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் நீங்கள் மனதளவில் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க சார் இந்த தான் ஸ்கிரிப்டுன்னு சொன்ன உடனே? எனக்கு மெயினாக வந்து ஆடியன்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் காரணம் இந்த மாதிரியான முயற்சிகள் நான் எடுக்கிறதுக்கு. அதுக்கு வந்து முதல்ல அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நான். அண்டு இப்போது வந்து சினிமாவில் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து கண்டென்ட் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் நல்லா ஒரு வரவேற்பு இருக்குது. அது வந்து ஆடியன்ஸுடைய அந்த மென்டாலிட்டி வந்து நல்ல வகையில் மாறிட்டு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமாக மட்டுமே பார்க்காம அதில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் போது அதை வந்து கரெக்ட் தானே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு ஒரு தனி ஒருவன் வந்தாலோ ஒரு நிபந்தனைகள் வந்தாலோ ஒரு அவேர்னஸ் அதில் இருக்குது. ஸோ அதை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்டு இந்த மாதிரியான படங்கள் வந்து கண்டிப்பாக வரணும்னு ஆசைப்பட்றேன் நிறையா. இப்போ அறம் பார்த்தேன், நான் அருவி பார்த்தேன். இதெல்லாம் வந்து கண்டென்ட் பேஸ்ட் ஃபிலிம். அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து சொன்ன மாதிரி இந்த நம்பிக்கையில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இதில் பண்ணும்போது என்னென்னா, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஒரு 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 மதிப்பான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக இருக்கணும். ஈவன் அது ஃபெயிலியர் ஆனால் கூட ஒரு ஒரு அட்டெம்ப்ட் வந்து சின்சியரான ஒரு அட்டெம்ப்ட் தெரிஞ்சிடுச்சுன்னா அது அதுக்கு வந்து அடுத்த வாட்டி ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. சரி, இவன் பண்ணால் அது சரியாக வரல, பட் ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணாங்க. அதனால் அடுத்த படத்தையும் நான் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து எனக்கு இப்போ சோஷியல் மீடியம் இருக்கிறதுனால அது ஈஸியாக அந்த ஃபீட்பேக் கிடைக்குது எனக்கு. பண்ணுங்கள் சார், கண்டிப்பாக நாங்கள் வந்து இருக்கோம், கூட இருக்கோம் அப்படின்னு ஃபேன்ஸ் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுதான் என்னுடைய ஒரே நம்பிக்கை. அதுதான் வந்து என்னை வந்து முன்னகுத்துது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் டிக் 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 ஒரு மிக ஒரு கடினமான ஒரு படம். அண்டு எக்ஸ்பிரிமெண்ட்னு சொல்கிறத விட இது வந்து எப்படின்னா ஒரு புது விஷயம். இது ஒரு ஒரு நியூனஸ் வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்மளால் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இல்லாததுனால தான் இந்த மாதிரியான படங்கள் வர்றதில்லை. ஸோ இந்த படம் ஒரு பெரிய நம்பிக்கையை க்ரியேட் பண்ணியிருக்கு, ஈவன் இன் சினிமா நான் சொல்கிறது. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ரெடி ஆகிட்டாங்க, நாங்கள் படம் வித்தியாசமான படங்கள் பார்க்குறதுக்குன்னு ரெடி ஆகிட்டாங்க. நம்ம தான் இனிமேல் கொடுக்கணும். இந்த சினிமாவில் இருக்கிறவங்க தான் அதை வந்து நிகழ்வுபடுத்தி காட்டணும். ஸோ அந்த நிகழ்வு வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது இந்த அளவுக்கு மேசிவாக டிக் 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 மாதிரி ஒரு படம் வந்து பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. இது என் படம்ன்றதுனால நான் சொல்லலை. ஏன்னா இதில் நிறைய டீம்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, அவங்களுடைய ஃப்யூச்சர் இது.
அவங்களுடைய பெரிய நம்பிக்கை இது, அவங்களுடைய டேலண்ட்டை ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேடை இது அப்படின்னு தான் நான் சொல்வேன். அது நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அதுலேயே ஓரளவுக்கு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு ப்ராமிஸ், நாங்கள் பண்ண ஒரு ப்ராமிஸ் டீசர்லேயும் ட்ரெய்லர்லேயும் படத்துலேயும் அது 100%, அதுக்கு 10 மடங்கு அதிகமாகவே இருக்கும்னு நான் சொல்வேன். ஓகே, நீங்கள் ஜியாகிரஃபிலலாம் எப்படி சார் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்களா? ஏன்னா அது ட்ரைலர்லாம் பார்க்கும்போது ஆஸ்ட்ராய்ட்ஸ், இன்டர்ஸ்டெல்லார், பிளா பிளா, நிறைய சயின்டிஃபிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்போ நான் யோசித்தேன், ஓ ஓகே, ஜெயம் ரவி வந்து இதுக்கு பேக்கில் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஜியாகிரஃபிலும் பெரிய ஆள் தான் போல் இருக்குது. இல்லை, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. இது வந்து என்னென்னா, இந்த படத்துக்காக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்துச்சு. ஏன்னா லாஜிக்கல் ஃப்ளாஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால மெயினாக வந்து எல்லாத்துக்கும் காரணம் வந்து டைரக்டர் சக்தி அவர்கள் தான். இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருந்து ஷூட்டிங் போய் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க் போயிருந்துச்சுன்னா அவர், நாங்கள் கிண்டலாக சொல்லுவோம், அவருமே சயின்டிஸ்ட் ஆகிருப்பார் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் போயிருக்கு இந்த படத்தில், அது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. நான் சொல்கிறது ஃபைனல் ஸ்டேஜில் இல்லை, பிகினிங் ஸ்டேஜ், ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து கதை எழுதும் போதே வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை வந்து தமிழுக்கு இன்கார்பரேட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு தெரியும், சில விஷயங்கள் நமக்கு தெரியப்படுத்தணும். அந்த தெரியப்படுத்தணும்னு நினைக்கும் போது ஆக்சுவலாக வந்து ஒரு ராக்கெட் லான்ச்சோ ஒரு மேண்டு மிஷனோ இன்னும் இந்தியாவில் பண்ணலை. ஸோ அதை வந்து பண்ணாவது நமக்கு நியூஸில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஸோ அதை வந்து எக்ஸ்பிளனேட்டிவாக சொல்லும் போது ஒரு போர்டம் இருக்கும், அது வரக்கூடாது. அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து என்ன, இது டாக்குமெண்டேஷன் மாதிரி ஆகிடும். ஸோ அதை வந்து ஒரு இண்டியனைஸ் பண்ணணும் அப்படின்றப்போ என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு அது இருக்கணும். ஸோ அதை எப்படி புரிய வைக்கிறது? அதுதான் ஸ்பேஸில் ரெண்டு காமெடியன்ஸ் வேறு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா, எல்லா காமெடியுமே கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அது கதையும் புரிய வைக்கும், அதே நேரத்தில் என்டர்டெயினும் பண்ணும். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு பெரிய சிக்ஸ் அடிச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் டைரக்டர். அது கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அது நார்மலான ஃபிலிமில் அது கொண்டு வர்றது ஈஸி, பட் இந்த ஒரு சயின்ஸ் பேஸ்டு ஃபிலிமில் அது கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து புரியாதுன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது படத்தில். ஸோ இது வந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய, புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு ஃபிலிம் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க வச்சுக்கோங்க, யூ செட் லைக் ரொம்ப ஈஸியாக இருக்கும், எளிமையாக நாங்கள் புரிய வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்கேன். பட் ஒரு ஜென்ரலாக நான் ஒன்று கேட்குறேன், இப்போது ஆக்சுவலாக வந்து உங்ககிட்ட பேச போகிறேன், இல்லை இந்த படத்தை டீசர் பார்த்ததுக்கு அப்புறமே ஆஃப்டர் தான் நான் என்ன பண்ணேன்னா, யூடியூப்பில் சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒன்று போட்டிருந்தாங்க, எப்படி நம்மளோட ஸ்பேஸ்லாம் இருக்கும், நாங்கள் எப்படி தண்ணி ப்ரஷ் பண்ணுவோம், அந்த வீடியோஸ்லாம் இருந்தது அண்ட் ரொம்ப வைரலாக போச்சு வேறு. ஸோ நானும் ஜஸ்ட் ஹேட் அ லுக். அப்போது எனக்கு ஒரு ஆடியன்ஸாக வந்து ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்களோ, இப்படியெல்லாம் தே வுட் ஃப்ளை, அந்த மாதிரி ஒரு கற்பனை வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த படம் பார்க்க வரோம், அப்போ அந்த ஆடியன்ஸ் வந்து எதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணுமா மைண்டில், இதெல்லாம் இருக்கும், இல்லை இந்த மாதிரி விஷயங்கள், இந்த வேர்ட்ஸ்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டு வரணும், அந்த மாதிரி இருக்கா, இல்லை மைண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு டைரெக்டாக ஹிட் அடிக்கலாமா படத்துக்கு? நீங்கள் கேட்ட மாதிரியே நானும் பதில் ரெண்டு பார்ட்டாக சொல்லிடுறேன். எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த ஒரு ஸ்பேஸ் பற்றி பார்க்க வந்தால் கரெக்டாக தான் பா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ரிசர்ச் ஒர்க் போயிருக்கு, அவர் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரேமில் வந்து ஒரு 50 விஷயம் வந்து நோட் பண்ண வேண்டியது இருக்குது இந்த படத்தில். ஏன்னா லாஜிக்கல் ஃப்ளாஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து எல்லாமே டிக் மார்க் தான் வரும் கண்டிப்பாக. இப்போ ஒன்றுமே புரியாமல் வந்தாலும், இது என்னன்னு பார்க்கலான்னு வந்தாலும் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து ஏலியனேட்டடாக இருக்காது நிச்சயமாக. ஏன்னா இது ஏன் இவ்வளோ கேரக்டர் ஸ்பேஸில் இருக்க, ஒரு 5 கேரக்டர்ஸ் நாங்கள் வந்து இங்கே இந்தியன் ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிற மாதிரி ஒரு 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 கதை இது, அந்த மாதிரியான சீக்வன்சஸ். ஸோ அதில் வந்து ஏன் 5 கேரக்டர், ஒரு கேரக்டர் சீரியஸாக இருக்கும், ஒரு கேரக்டர் வந்து வேலையை பயங்கரமாக பார்க்கும், இன்னொரு கேரக்டர் வந்து ஐடியாஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்த, இன்னும் 2 கேரக்டர்ஸ் வந்து ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னதான் நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலுமே கதை நகர்றதுல வந்து எந்த தடங்களுமே இருக்காது. ஸோ அந்த 5 கேரக்டர்ஸுமே ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கக்கூடிய கேரக்டர்ஸாக இருக்கும். அந்த 5 கேரக்டர்ஸுமே ஒரு எக்ஸ்பிளனேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் எந்த டவுட் வச்சுக்கிட்டு வந்தாலும் கிளியர் ஆகிடும், எந்த ஒரு ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு வந்தாலும் அது வந்து எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஓகே, நீங்கள் இதில் மெஜிஷியன் வேறு அந்த டீசரில் வரும், ஸோ மெஜிஷியன் கம்
நான் வந்து எஸ்கேப் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இதில் அந்த மெஜிஷியன்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம், நம்ம நிறைய பார்த்துருப்போம். இல்லை எஸ்கேப் ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மியாக பார்த்துருக்கோம். அதாவது எந்த சுச்சுவேஷனில் விட்டாலுமே அதுலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அது வந்து நம்ம இந்த டேவிட் பிளைன்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், அவங்கெல்லாம் அப்படி தான் கையெல்லாம் கட்டிப்பாங்க, தண்ணிக்குள்ளே இறங்குவாங்க, திடீர்னு பார்த்தா வெளியே வந்துடுவாங்க. ஸோ இது வந்து பல பேர் டெஸ்ட் பண்ணுவாங்க, கரெக்டாக தான் பூட்டியிருக்கா என்ன ஏதுன்னு. ஸோ அது வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவோம் நம்ம. அது யாரும் பார்க்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு விஷயத்தை பார்க்கறது, இதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படத்தில் நிறையா இருக்கும். அதுதான் பேஸ் பண்ணி தான் இந்த ஹீரோ கேரக்டரும் இருக்குது. ஸோ அது ஓரளவுக்கு புதுமையாக இருக்கும் கண்டிப்பாக. பட் அது மட்டுமே படம் கிடையாது. இந்த படம் வந்து 2 மணி நேரம் 11 நிமிஷம். இந்த லென்த்தில் வந்து பல விஷயங்கள் சொல்லி ஆகணும் இந்த படத்தில் வந்து. ஸோ அதை வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கு. அது கதைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கு ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து இப்போ நாம் இது ஒரு ஸ்பேஸ் ஒரு ஒரு ஷட்டில் காட்டணும், மூன் காட்டணும், அதில் நடக்கிற விஷயங்கள் காட்டணும். அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பேஸ் ஷட்டில் வர்ற ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அது என்ன அறியாமலே நான் அப்படியே அப்படி பார்த்த ஒரு சீக்வன்ஸ். அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் ஹாலிவுட் ஷார்ட்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலேயும் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த விஷயம்லாம் நான் அப்படி பார்த்த விஷயங்கள், அது ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதை காமிச்சாகணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் போது அந்த யூஸ்வலாக ஒரு கேரக்டர் ப்ளே வரும் இல்லையா, அது கம்மியாக இருக்கும், அது கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்தில் வந்து ஒரு வேல்யூபிள் பாயிண்ட்டாக நான் சொல்லுவேன். ஓகே, ஈவன் உங்களோட நீங்கள் த வே யூ கேரி, எல்லாருமே உங்கள் கேரக்டரைசேஷன் எல்லாருமே ஒரு ஒருத்தங்களும் வந்துட்டு அந்த வெயிட் ஆகட்டும், ஃபிட்னஸ் ஆகட்டும், ஏன்னோ நாங்கள் இப்போ அகெயின் சுனிதா வில்லியம்ஸோ இல்லைன்னா கல்பனா சாவ்லா அப்படி பார்க்கும்போது ஓகே அவங்களும் இன்னும் ஸ்லிம்மாக அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போது நீங்கள் ஃபுட் அண்ட் மிச்ச விஷயத்தில் ஃபிட்னஸ்க்கும் நீங்கள் ஸ்பெஷலாக அதாவது கோச்சிங் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா சார்? இல்லை, ஃபிட்டாக இருக்கணுன்றது வந்து டிஃபால்ட்டான விஷயம் இந்த படத்துக்கு. ஏன்னா வந்து நம்ம எப்படி இருக்கோமோ இல்லையா, நம்மளை பிடிச்சி இந்த ரோப்பில் பிடிச்சி இழுக்கிறவங்க பாவம். நம்ம வந்து அர்ஜுன் ஆக்டர் அர்ஜுனுக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அவர் வந்து நல்லா ஹெஃப்டியாக இருப்பார். ஸோ அவரை பிடிக்கும் போது வந்து மாஸ்டர், ஸ்டண்ட் மாஸ்டர் மைக்கேல் மாஸ்டர் சொல்லிடுவார், அர்ஜுன் பிடிக்க போகிறீங்க, எத்தனை பேர் வேணுமோ கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். ஓகே, ஸோ இது வந்து அது காமிக்கலாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாப் அது அப்பா அவன் ஃபைட்டர்ஸ்க்கு. ஸோ அது வந்து ஓரளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க, ஓரளவுக்குனா மேனேஜ் பண்ணி பண்ணிட்டாங்க அவங்க கஷ்டம் தெரியாமல். அண்டு ஃபிட்னஸ் வந்து நிவேதா ஃபிட், ரமேஷ் வந்து ஃபிட்டோ ஃபிட்டு, ஏன்னா இப்படி தான் இருப்பார் அவர். அப்புறம் வின்சன் சார் இஸ் ஃபிட் அண்ட் ஐ வாஸ் ஃபிட் இன் தட் மூவி. நல்லா இந்த ஒரு வனமகனில் பார்த்த மாதிரி ஒரு பாடி இருக்கும் அதில். ஸோ அந்த ஐ வாஸ் ஆல்சோ ஃபிட். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே வந்து படத்துக்கு ஆட் ஆகிருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஹெஃப்டியாக இருந்தோன்னா அதுக்கு உள்ள ஹார்ட்னஸ் போடணும், அதுக்கு மேலே அந்த ஸ்பேஸ் ஷூட் போடணும். அந்த ஸ்பேஸ் ஷூட் போட்டால் எப்படின்னா நமக்கே தெரியாது நம்ம என்ன சைஸ் இருக்கணும், இடிச்சுக்கிட்டே போவோம் எல்லா இடத்துலையும். ஸோ அவ்வளோ பெருசாக இருக்கும், அது வந்து போட்டு அதை எடுக்கிறதுக்கே 1 ஹவர் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஷூட் அது. ஸோ அது எல்லாமே கிட்டத்தட்ட ஆத்தென்டிக்காக பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் படம் பார்க்கும் போது ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ மற்றபடி இந்த ஃபிட்னஸ் வந்து எல்லா வகையிலையுமே ஹெல்ப் ஆகிருக்கு படத்தில் எங்களுக்கு. அண்ட் அந்த ஸ்கூல் பேக் தூக்குற மாதிரி ஆரவ் கூட அவ்வளோ வெயிட் தூக்கியிருப்பாங்க, நீங்கள் ரொம்ப நேரமாக தூக்கி. அண்ட் அதெல்லாம் எப்படி சார் ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், இந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்பேஸில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த பாடி லாங்குவேஜ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணீங்களா? அதாவது என்னென்னா பேசிக்காகவே இந்த கேரக்டர்ஸ்க்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுன்றது தான் படத்தினுடைய ஒரு பாயிண்ட்டு. ஓகே, ஸோ அதனால் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர், ட்ரைனிங் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். பட் படத்தில் சில மாண்டேஜ் சீக்வன்ஸ் வரும், இவங்க சொல்லித்தர மாதிரியான சீக்வன்சஸ் வரும். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் இவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக மாறும். அது ஸ்பேஸ் போனதுக்கப்புறம் ஜீரோ கிராவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். ஸோ மற்றபடி ட்ரைனிங் வந்து கிட்டத்தட்ட நாசாவில் இருக்கிற எல்லா ட்ரைனிங்குமே எடுத்துருக்குறோம் நாங்கள். அது வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் எடுத்துருக்குறோம். ஆமாம், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அங்கே என்னெல்லாம் அஜிலிட்டிக்கு என்ன ட்ரைனிங்கோ அதே மாதிரி அந்த ஜீரோ கிராவிட்டியில் அந்த ஸ்பின்ஸுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் இருக்குது, தாங்குவாங்களா இவங்க பார்க்குறதுக்கு மயக்கம் வராமல், அந்த டெஸ்ட்லாம் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு இந்த கிளிஃப் ஹேங்கிங்லேருந்து அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் படத்தில் இருக்குது, அது வந்து யூஸும் பண்ணியிருக்கோம் நாங்கள் மேக்கிங்கில். ஓகே, அண்ட் எங்களோட ஹீரோ எப்படி இருக்கார்? ஜூனியர் ரவி. ஆ,
அவங்களோட க்யூட்டான ஸ்பீச் திருப்பி திருப்பி இன்னும் ரிப்பீட் மோடில் தான் இருக்குது. அது ஆடியோ லான்ச்சில் அவங்க சொன்ன விஷயம் மை செல்ஃப்னு சொன்னாங்க பார்த்தி, ஹேட்ஸ் ஆஃப் டு மை செல்ஃப். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஐ திங்க் தாத்தா கிட்டேருந்தும் பெரியப்பா அப்பா கிட்டேருந்து கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் எப்படி சார் இதை டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு பண்ணலாம் அப்படின்ட்டு? அவர் வந்து என்னென்னா பேசிக்காகவே வந்து என்னோடய ஷூட்டுக்கெலாம் வருவார், ரொம்ப நேரம் இருக்காட்டியும் வந்து சும்மா பார்ப்பார், எல்லாம் பண்ணுவார். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, அப்போ வரைக்கும் நான் கேட்குற வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ டைரக்டர் சக்தி ஓன்லி ஆஸ்ட் மீ ஃபர்ஸ்ட், சார் ஆரவ் பண்ண நல்லாயிருக்கும் சார் அந்த கேரக்டர்னு. இப்போ நான் சொன்னேன் இதில் என்ன டேஷன் எவ்வளோ முக்கியமாக, வீட்லேயும் அவ்வளோ முக்கியம் தானே, எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் நான். ஏதாவது அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் அவனுக்கு, அண்ட் ஹீஸ் இன்ட்ரெஸ்டட் ஆல்சோ. நான் அவனை கேட்டப்ப ஸ்போர்ட்டிவாக ஓகே சொன்னான், சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் போனோம். அங்கேயும் வந்து நான் என்ன நினச்சேன்னா சரி கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினச்சேன், பட் ஐ ஷுட் கிவ் இட் டு திஸ் ஜென்ரேஷன். எல்லாருமே இந்த ஜென்ரேஷனில் ரிசெப்டிவாக இருக்காங்க ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு யூடியூப்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு, ஐஃபோன்னா என்னன்னு தெரியும் அவங்களுக்கு, லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டாங்க எல்லாருமே 7 வயசு 6 வயசுலேயே. ஸோ அதனால் எனக்கு அது ஒரு பெரிய ஷாக்காக இல்லை, கிராஸ்பிங் பவர் பயங்கரமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன் நான், நம்ம எதுவும் ட்ரபிள் பண்ணுவேன் அவனாக கற்றுக்குறான், நம்ம போயிட்டு நம்ம ஜென்ரேஷனோட இன்புட்ஸ் எல்லாம் அவனுக்கு இன்ட்யூஸ் பண்ணி நம்ம வந்து அவனுக்கு கெடுத்துட வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ ஹி வாஸ் நேச்சுரல், அதனால் எந்த ஒரு ட்ரபுளும் இல்லை. அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியோ லான்ச்லாம் கூட நான் எந்த ட்ரைனிங்கும் தரல. நான் இன்ஃபேக்ட் நான் கேட்டேன் இந்த ப்ரொடியூசர் சார் பேர் தாண்டா கொஞ்சம் கஷ்டம், அது உனக்கு தெரியுமா, எல்லோரையும் தேங்க் பண்ணுவியா அப்படின்னு கேட்டேன். ஆ அப்படின்னு சொல்லி நான் ஜபக் சார் அவர் பேர், ஆ ரித்தேஷ் ஜபக்ல சூவா எப்பரா தெரியும், தான் ஆட்லலாம் வருதே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி நீயா பேசிக்கப்போ அப்படின்னு சொல்லி அதில் அதில் வர க்யூட்டாக ஒரு விஷயம் சொன்னாங்க, ஆ எங்கள் அப்பாவும் நல்லா நடிச்சிருக்காரு. சரி ஓகே வேற வழி இல்லை. ஐயோ ஸோ க்யூட், அதில் ரொம்ப அடோரபுளாக இருந்தது எங்களுக்கு பார்க்கும்போது. நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லி வச்சு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வராது. இல்லை நான் எதுவும் சொல்லலை. ஆமாம் ஆன் தி ஸ்பாட் தான், பிகாஸ் பசங்களை வந்து நம்ம அதை கரெக்டாக பசங்க நினச்சது டக்குன்னு சொல்கிற கேரக்டர்ஸ் தான். ஸோ வி நியூ தட் இட் வாஸ் நாட் ப்ரீ பிளான்ங்கிறது தெரிஞ்சிருச்சு சார். அண்ட் மிருதன் படத்துக்கும் எப்படி உங்களை சக்தி சார் வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க, இல்லைனா என்ன? ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தீங்க அந்த ஜோம்பி லுக்லாம், பிகாஸ் அவரோட ஸ்கிரிப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப யோசித்து பண்ணுறதா இருக்குது, சட்டுன்னு சும்மா ஒரு கேஷுவலாக எடுக்கிற மாதிரி கிடையாது. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எப்படி உங்களுக்கு வந்து அவர் சொன்னார்? எனக்கும் அவருக்கான ரிலேஷன்ஷிப் நீங்கள் சொன்ன மாதிரி மிருதன் படத்துலேருந்து இருக்குது. அண்டு அது வண்டர்ஃபுல் பர்சன் அவர். அண்டு சினிமாவுக்கு வந்து சினிமாவில் வந்து ஒரு ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிற ஒருத்தர், நானும் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன் நான். ஸோ லைக் மைண்டட் பீப்புள் கம்மிங் டுகெதர் இஸ் ஆல்வேஸ் குட். ஸோ அந்த வகையில் வந்து அவர் இந்த மாதிரி வேறு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார் மிருதன் டைமில், சொன்ன இந்த மாதிரி நீங்கள் ஜானர் ஃபில்ம்னு ஒன்று எடுத்துகிட்டு வரீங்க, அது நம்ம ரெண்டு பேரும் சேரும் போது கொஞ்சம் ஆக்ஷன் மிக்ஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி மிருதன் சொன்னார். எனக்கு இது பண்ணுறேங்க, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. நான் அதான் டிக்டிக்கில் வந்து டிக்டிக்டிக்கில் வந்து ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட் ஒரு ஜானரு, அதை வந்து இந்தியனைஸ் பண்ணும்போது அதோட நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அது உண்மையாகவே வந்து சினிமா கிராமரோ சினிமா லாங்குவேஜோ தெரிஞ்சிருந்தால் தான் அதை அடாப்ட் பண்ண முடியும். பட் அதை நான் மிருதன்லேயே பார்த்துட்டேன் அவர்கிட்ட, ஸோ ஹீஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட்ன்றது எனக்கு தெரியும். அதில் ஒரே ஒரு வருத்தம் எங்களுக்கு என்னென்னா மிருதனில் குழந்தைங்க நிறையா பார்க்க முடியல, ஒரு ஹாரர் எலிமெண்ட் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அது ஒரு வருத்தம் இருந்துச்சு, குழந்தைங்க நிறையா வர முடியலையே அப்படின்னு. ஸோ இதில் முடிவு பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் என்னை முதல்ல கேட்கும் போதே அவர் வந்து இந்த ஸ்பேஸ் ஜானர் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ஷாக் ஆச்சு, ஏன் இப்படி என்ன பண்ண முடியுமா அதெல்லாம் நான் எல்லாருக்கும் இருந்த டவுட்ஸ் தான் நான் கேட்டேன். ஸோ அவர் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு ஒன்று சொன்னார், அதை வந்து நிறையா இன்புட்ஸ் காமிச்சார் எனக்கு மேக்கிங்கோட இன்புட்ஸ்லாம். ஸோ நான் இதில் தெளிவாக இருக்கேன் இது பண்ணிட முடியும்னு. இன்ஃபேக்ட் ஒரு சிஜி ஆள் கூட ஷூட்டிங் ஸ்டேஜில் இல்லை, ஓகே ஒருத்தர் கூட இல்லை. ஸோ ஹி வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட் இன் அ ஸ்கில் தட் ஹீ மேட் ஷுர் இதுதான் வந்து நான் சிஜிக்கு தரப்போகிறேன்னு சொல்லி அவர் வந்து பிளான் பண்ணி பண்ணார். அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த நாலெட்ஜ் எல்லாம் அவருக்கு தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவர் மேலே இந்த கான்ஃபிடென்ஸ், அதனால தான் இந்த படம் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. முதல்ல எல்லோரும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் பார்த்தாங்க, ஸ்பேஸ் ஃபில்மா எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னா. அப்புறம் நாங்கள் ஒரு டீசர் வந்த உடனே எவ்ரிபடி வேர் லைக் இவங்க சின்சியராக ஒரு அட்டம் பண்ணியிருக்காங்க, வி ஷுட் அப்ரிஷியேட் இட் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே அண்ட் இமான் சாரோட 100th ஃபிலிம் இந்த ஃபிலிம், ஹவ் இஸ் தி ஐ மீன் இந்த சாங்ஸ்லாம் இருக்கா சார்?
ஒரு சாங் இருக்குது குறும்பான்னு, அது வந்து எனக்கும் ஆர்வம். அது ஆல்ரெடி நல்லா ஹிட்டில் இருக்குது. அண்ட் டிக் 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 ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம், அது ஆல்ரெடி ஹிட்டாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த ரெண்டு சாங் தான் மெயினாக படத்தில். அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படம் லென்த்து வந்து ஒரு ஒரு கன்ஸ்ட் ஒரு ரெஸ்ட்ரெயின்டு லென்த்து தான். ஏன்னா அதுக்கு மேலே வந்து சொல்லக்கூடாது. ஒரு ஒரு புது விஷயம் பண்ணும் போது அந்த லென்த்துன்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப ட்ராகியும் ஆகிடக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டாகவும் ஆகிடக்கூடாது. அதோட பர்ஃபெக்ட் லென்த் முக்கியம். அதுக்கான நாலெட்ஜ் வந்து சக்தி அவர்கிட்ட இருந்ததுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஹோல் டீமுக்கே. இன்ஃபேக்ட் சிஜிக்கு வந்து ஷார்ட் அனுப்பும் போது எல்லோரும் ஃபுல் லென்த் ஷார்ட்டாக அனுப்புவாங்க. இவர் அதை கூட வந்து இவ்வளோ செலவு இருந்தால் போகிறோம்னு சொல்லி கட் ஷார்ட் பண்ணி தான் பண்ணார். ஸோ அந்த வகையில் வந்து எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்டு இது பர்டிகுலர் இமான் சார் வந்து 100th ஃபில்ம், அது வந்து பெரிய ஒரு ஃபீட். அது வந்து உண்மையாகவே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அவரை நான் முதல் நாள் எப்படி பார்த்தோன்னா இப்போவும் அதே சின்சியாரிட்டியோடு அதே ஹார்ட் ஒர்க்கோடு இருக்கார். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் அமைஞ்சது தான் எங்களுக்கு ஒரு ப்ளஸ் ப்ளஸ் கண்டிப்பாக. ஓகே. அண்ட் சார், நிவேதா பேத்துராஜ் பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஹர்ஸ் இன் திஸ் ஃபிலிம். நிவேதா வந்து எப்படின்னா சின்சியர், அது வந்து சொல்லவே வேண்டாம். டைமுக்கு வர்றதுலேருந்து அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக அவங்க ஒரு நல்ல ஹீரோயினுக்காக ஒரு 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 சைன். அது அது அவங்கக்கிட்ட நிறையவே தெரிஞ்சது எங்களுக்கு. அதை தாண்டி இந்த படத்தில் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போது எனக்கெல்லாம் பழக்கமான விஷயம் ரோப் பண்ணி பண்ணுறதெல்லாம். இப்படம் காலையில் ரோப் ஒர்க் ஆரம்பிச்சுன்னா நைட்டு தான் முடியும். கிட்டத்தட்ட ஒரு 16 hours அது வந்து போட்டுகிட்டே இருக்கணும். இந்த ஹார்னஸை போட்டு இருந்துட்டு நம்மளை யாராவது கட்டி பிடிச்சிட்டே இருந்தால் ஃபுல் டே எப்படி இருக்கும்? அந்த அது நார்மல் ஹக்கு கிடையாது, டைட்டாக பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். எப்பயாவது ப்ரீத் பண்ணலாமான்னு நினைக்கும் போது அப்படியே டைட்டாக இருக்கும் அது. ஸோ அதெல்லாம் அவங்க என்டியூர் பண்ணது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் உண்மையாகவே. அண்ட் நிறைய அடிபட்டிருக்கு அவங்களுக்கு இந்த படத்தில். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நமக்காக இத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இமீடியட்டாக வந்து அது பண்ணி கொடுத்ததெல்லாம் ஒரு ஷோஸ் ரியல் ப்ரொஃபஷனலிசம் அண்ட் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா. ஓகே. நீங்கள் ட்ரெக்கிங்லாம் பண்ணியிருக்கீங்களா அதில்? இல்லை, அந்த மாண்டாஜ் சாங் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரிலாம் வர மாதிரி, அதில் வந்து சில ட்ரெக்கிங் ஷார்ட்ஸ் இருக்குது. அதில் இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே சில எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த ஒரு மவுண்டன் கிளைம்பிங் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அதெல்லாம் அவங்க ரியலாக பண்ணாங்க, நிவேதா கூட என் கூட சேர்ந்து. அதெல்லாம் அவங்க ஒரு ஸ்டேஜில் விழுந்துட்டாங்க, இருந்தாலும் ஒன் மோர் பண்ணுறேன்னு சொல்லி போய் பண்ணி அது எப்படின்னே புரியல. அது ஏதோ ஒரு தைரியம் அவங்களுக்கு. ஓகே. அண்ட் உங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் சார், ஜென்ரலாக ஆர்த்தி தான் செலக்ட் பண்ணுறாங்களா இல்லை? ஆமாம், நான் ஷாப்பிங் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஓகே. படத்தில் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் தேர். ஓகே. ஜென்ரலாக நான் அவங்க தான் பண்ணுறேன். ஓகே. அண்ட் இது வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் குவெஸ்டின், பிகாஸ் நிறைய உங்களோடதும் ஆர்த்தி மேம் த இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்து யூ ஆர் ஸோ இன்ஸ்பயர்ட். அப்போ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அவங்களோட ஒரு வீடியோ கூட ஏதோ இன்டர்வியூவில் கேட்டிருந்தாங்க, அம்மா ரவி ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்டே எடுத்துக்க மாட்டார், இப்போது லைக் ஹீ ஸ்டார்டட் யூனோ கொஞ்சம் அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காருங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் குவெஸ்டன் என்னென்னா, லைக் ஏதாவது ஒரு கிரேசியஸ்ட் கேர்ள் ஃபேன் மூமெண்ட் இருந்துக்கா விச் இரிட்டேட்டட் ஹர் ஸோ மச்? அவங்களே உங்களுக்கு வந்தது அவங்க பயங்கரமாக ஐயோ அந்த மாதிரி இருக்கு? நான் அதை பெருசாக ஞாபகம் வச்சுக்கல, பட் இருக்கு கண்டிப்பாக நிறைய இருந்திருக்கு. அண்டு அவங்களுக்கு இரிட்டேட் அவங்க ஷீஸ் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்லி, அதனால் ஷீ நோஸ் இந்த மாதிரி தான் இருக்கும், வேறு வழி கிடையாது அப்படின்னு தெரியும். பட் இருக்குது சில இன்ஸ்டன்சஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, இனிஷியலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது ஒரு பழக்கமாகிடுச்சு, ஒரு வழி இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு. திங்க் நிறைய கிஃப்ட்ஸ் யாரோ அமிச்சிட்டே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பிடிக்கல, எனக்கே பிடிக்கல. அது செக் பண்ணிங்களா உங்களுக்கு ஆரம்பிக்கானு? இப்போ ஆனால் சார் அப்போ. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் த பெஸ்ட். டிக் 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 வந்து January 26 ரிலீஸ் ஆக போகுது. சூப்பர் எக்ஸைட்டட் டு வாட்ச் திட் மூவி. பெஸ்ட் விஷஸ் ஃபார் த என்டையர் டீம் சார். எல்லாருக்கும் எங்களோட சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும். எந்த ஒரு குறையும் இல்லை, கண்டிப்பாக நல்ல இன்டர்வியூ நல்லபடியாக போச்சு. என்னோடய ஒரே ரிக்வெஸ்ட் தான், எல்லோரும் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். இது வந்து எல்லோருடைய உழைப்பு, இது அதுக்கான மரியாதையை எதிர்பார்க்குறோம். இது நீங்கள் தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஒரு படத்துக்கு தான் நான் அப்படி சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஒரு பிரம்மாண்டம் வந்து ஃபோனில் இதில் பார்த்து வேஸ்ட்டு அது. ஸோ இது வந்து ஒரு அழகான ஒரு ஆடியோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்.
ஸோ கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த படம் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ நிம்மதியாக ஜாலியாக பார்த்து எல்லா நல்ல படமும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.